எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிரீதி கிச்சனில் கேல் கீரை சூப் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு பஞ்சில் பாதி மட்டும் எடுத்து கீரை சூப் வைக்க போகிறேன். பாதியை நல்லா கழுவிட்டு தண்டோட சேர்த்து பொடியை கட் பண்ணிக்கலாம். கீரையை நல்லா கழுவிட்டு பொடியை கட் பண்ணியாச்சு. நமக்கு எத்தனை டம்ளர் சூப் தேவையோ அதை விட ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே தண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். 6-7 மிளகு இது மாதிரி உடச்சிட்டு சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் சூடானதும் நம்ம கீரையை இதில் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, இதில் கீரையை சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருந்த எல்லா கீரையும் இதில் சேர்த்தாச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கீரை நல்லா வெந்துடுச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வடிகட்டிக்கலாம். இதை வடிகட்டியாச்சு, கேல் கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி கேல் கீரை சூப் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பிரீதி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.